அந்த பொண்ணுங்க தான் அழகா இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சதுனாலதான் இந்த ஒரு ப்ராப்ளமே வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ உங்களை அழகில்லைன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் தைரியம் கிடையாது, எவனுக்கும் வந்து தெம்பு கிடையாது அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க முகேஷ். 2009 ஜனவரி 14 கோவால இருக்கிற போண்டா அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நபர் வர்றாரு, பிரமோத் நாயக் அப்படிங்கிற ஒரு நபர் வர்றாரு, வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாரு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட், என்னுடைய தங்கச்சியை காணல அப்படின்ற மாதிரி வந்து பதிவு பண்றாரு. தங்கச்சியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகிதா நாயக். 30 வயசு ஆகுது, அந்த பொண்ணுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. போலீஸ் அவங்க கிட்ட வந்து என்ன தகவல் அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் தங்கச்சி போனா அப்படிங்கறத சொல்றாங்க. அண்ட் அங்கிருந்து அவங்க கிட்ட அந்த கோல்டு எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு போயிருக்கா அப்படிங்கிற முதல் விஷயத்த சொல்றாங்க. ஓகே, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவளுக்கு ஏற்கனவே வந்து மேரேஜ் ஆகல, பட் ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து எங்க கிட்டயே அவ சொல்லிருந்தா அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து சொல்றாரு. சோ சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து அந்த நபர் வந்து அங்க ஒரு ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி எங்க கிட்ட வந்து சொல்லியிருந்தா அப்படின்ற மாதிரி ரெண்டாவது சொல்றாரு. மூணாவது விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய போன் நம்பரை இந்த ஒரு இடத்துல வந்து இதுதான் அவளுடைய போன் நம்பர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்கறாங்க. சோ போலீஸ் ஓகே, இப்ப கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல்டு எல்லாத்தையுமே போட்டு போயிருக்கா, ஒருத்தர் வந்து இப்படி ப்ரொபோசல் பண்ணிருக்காரு, சோ அவங்க கூட ஓடி போயிருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல வந்து போலீஸ் போறாங்க. அந்த போன் நம்பர் எடுத்து வந்து பாக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா வந்து நிறைய தடவை வந்து யாருக்கு பேசியிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாக்குறதுக்காக செக் பண்றாங்க. ஒரு நம்பருக்கு வந்து அதிகமா வந்து இவங்க பேசியிருக்காங்க, யோகிதா நாயக் அப்படிங்கறது வந்து தெரியுது. ஓகே, அப்ப அந்த நபர் வந்து யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக பாக்குறப்போ, ஒரு நம்பருக்கு அதிக தடவை வந்து போன் பண்ணிருக்காங்க, பட் அந்த நம்பர் வந்து ஏகப்பட்ட போன்ஸ்ல இருந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கறத போலீஸ் நோட் பண்றாங்க. அதாவது என்னன்னா, ஒவ்வொரு போனுக்கும் ஒவ்வொரு ஐஎம்ஏ நம்பர் இருக்கும், ஒவ்வொரு போன்லயும் அதே சிம் போட்டு வந்து அந்த நபர் பேசியிருக்காரு அப்படிங்கறது தெரியுது. ஓகே, இந்த சிம் யாருடைய பேர்ல இருக்கு அப்படிங்கறத வந்து போலீஸ் பாக்குறாங்க. மகானந்த் நாயக் அப்படிங்கிற ஒரு நபருடைய பேர்ல இருக்கு. மகானந்த் நாயக்குடைய பேக்ரவுண்ட வந்து போலீஸ் தேடுறாங்க. இந்த மகானந்த் நாயக் ஏற்கனவே 1995 ஒரு கிட்னாப்பிங் கேஸ்ல உள்ள போன ஒரு நபர் அப்படிங்கறது போலீஸுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, இவர் தான் ஆள் அப்படிங்கறத தெரிஞ்சிச்சு. அவரை தேடி போறாங்க. இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, இந்த மகானந்த் நாயக் இந்த ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 16 பொண்ணுங்களை இதே மாதிரி வந்து கொலை பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து போலீஸுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இது எப்படி நடந்தது அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி கிரைம் கேसेस எல்லாம் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனிப்ப டாபிக் உள்ள போலாம். போலீஸ் மகானந்த் நாயக்க தேடி போறாங்க. அவர் நேர போய் அவர் வீட்டுல போய் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த யோகிதா நாயக் எங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 1995 அந்த கேஸ்ல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து வசந்தி கவுடி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை தான் வந்து இவர் கிட்னாப் பண்ணிருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயம், கிட்னாப் பண்ணி அவங்களுக்கு கொலை பண்ணிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். சோ போலீஸுக்கு தெரியுது, இவர் வந்து அரெஸ்டும் பண்றாங்க. பட் அரெஸ்ட் பண்ணிட்டு இவர் ஆட்டோ ரிக்ஷா சோ ஓட்டுற ஒரு நபர், அதனால அந்த ஒரு அசோசியேஷன்ல ஏகப்பட்ட பிரஷர் வந்த காரணத்தினால போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, வந்து இவர்கிட்ட போதிய ஆதாரம் இல்ல அப்படிங்கிற காரணத்தினால இந்த நபரை வந்து அந்த இடத்துல வந்து வெளியே விட்டுடுறாங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறப்போ, கிட்டத்தட்ட 16 பொண்ணுங்களை இதே மாதிரி நான் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து போலீஸ் கிட்ட சொல்றாரு. போலீஸ் அரண்டு போயிடுறாங்க. சரி, எந்த இடத்துல இருந்து இது ஆரம்பிச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. 1994 இந்த ஒரு டைம்ல இருந்தா இந்த ஒரு கேஸே வந்து இவர் ஆரம்பிச்சிருக்காரு. 1994 குலாபி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு. மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் கூட இல்லாம தனியா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் இந்த மகானந்த் நாயக் அப்படிங்கிற இவருடைய பழக்கம் ஏற்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறாரு. ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிச்சுவேஷனுக்கு மேல லவ்வா மாறுது. இந்த லவ்வுக்கு அப்புறம் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து அந்த பொண்ணு கிட்ட இவர் நம்ப வைக்கிறாரு. நம்ப வச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, வந்து ஒரு நாள் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிற கோல்டு எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு வா, என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து சொல்றாரு. ஓகே, அந்த பொண்ணும் நம்பிட்டு அந்த கோல்டு எல்லாத்தையுமே போட்டுட்டு வெளியே இறங்கி வர்றாங்க. இவருடைய ஆட்டோ வருது, ஆட்டோக்குள்ளே ஏறிக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கிறப்போ ஒரு காடான ஒரு இடம், அந்த இடத்துக்குள்ள ஒரு கோயில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனா அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த வந்து சொல்றாரு. ஓகே, அந்த காட்டுக்குள்ள அந்த ஆட்டோ போய்கிட்டு இருக்கிறப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, வந்து இந்த பொண்ணை ரேப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ ரேப் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா வந்து ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தா வந்து உடல் உறவுல இருந்துட்டு இருக்காங்க. இருந்துகிட்டே இருக்கிறப்ப இந்த பொண்ணை வந்து கொலை பண்ண அவரு
முயற்சி பண்றாரு. கொலை பண்ண முயற்சி பண்ணோன்னா இவரை வந்து தட்டி விட்டுட்டு அந்த பொண்ணு வந்து ஓட ஆரம்பிக்கிறா. இவரும் பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த பொண்ணு ஒரு கல்லு தட்டி கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்து அந்த பொண்ணை என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பெரிய ஒரு கல் எடுத்து தலையில போட்டு அந்த இடத்துல வந்து கொலை பண்ணிடுறாரு. அந்த இடத்துல வந்து யாரும் இல்லாத காரணத்தினால. சோ எந்த பொண்ணை கொலை பண்ணாலும் அவங்களுடைய டிரெஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துருவாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் வந்து அந்த மிருகங்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல சாப்பிடும் அப்படின்றதுக்காக வந்து அந்த இடத்துல போட்டுட்டு அப்படி போயிடுறாரு. அந்த ஒரு கேஸ் வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாம ஆயிருது. அதுக்கப்புறம் 1995 இந்த வசந்தி கவுடே அப்படிங்கிற இந்த பொண்ணை இதே மாதிரியே வந்து கொலை பண்றாரு. கொலை பண்ணதுக்கு அப்புறம் வந்து போலீஸ் கிட்ட மாட்டுறாரு. மாட்டினதுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல அப்படிங்கிற அந்த காரணத்தினால வந்து அவரு அந்த அசோசியேஷன் அதனுடைய பிரஷர் காரணமா வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அவருடைய பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பக்கத்து வீட்டுக்கும் இவருக்கும் வந்து எப்பவுமே வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து ஒரே வால் அப்படிங்கிற காரணத்தினால வந்து எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இந்த சண்டையில அந்த பொண்ணு வந்து கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுவா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். சோ வந்து அத மகானந்த் நாயக் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் கோவா மெடிக்கல் காலேஜ், அந்த காலேஜுக்கு வந்து போனோடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இந்த பொண்ணு வந்து வந்திருக்கு. இதை வந்து மகானந்த் நாயக் வந்து நோட் பண்றாரு. கரெக்டான சிச்சுவேஷன் அப்படிங்கறத நோட் பண்றாரு. அந்த பொண்ணு அங்க இருந்து வருது. அந்த பொண்ணு கிட்ட லைட்டா பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது என்னன்னா நான் அங்கதான் போற கொண்டு விடுறேன் வரையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் உன்ட்ட தனியா கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அதனாலதான் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே ஏறிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏறா. அதே மாதிரி அந்த காட்டுப்பகுதி, ஒரு காட்டுப்பகுதிக்குள்ள வந்து போகுது. போன இடத்துல இந்த பொண்ணு என்ன பண்றாரு அப்படின்னா வந்து அந்த பொண்ணுடைய துப்பட்டா, அந்த துப்பட்டா வச்சு அந்த பொண்ணுடைய கழுத்தை நெரிக்கிறாரு. நெரிச்சு கொலை பண்ணிட்டு ஒரு மரத்துல வந்து அந்த பொண்ணு தூக்குல தொங்குற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து காட்டிக்கிறாரு. அந்த கேஸ், சோ அந்த கேஸ்ல இருந்தும் வந்து இவர் தப்பிச்சுக்கிறாரு. இந்த ஒரு கேஸ்ல இருந்து அவருக்கு ஒரு பாடம் கிடைக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த துப்பட்டா கில்லர், இவருடைய பேர் துப்பட்டா கில்லர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. துப்பட்டா கில்லர்னு கூகுள்ல அடிச்சீங்கன்னா வந்து இவருடைய பேர் தான் வரும். சோ இந்த துப்பட்டா வச்சு நம்ம கொலை பண்ணோம் அப்படின்னா வந்து யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற அந்த விஷயம். சோ இதை வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் இதே மெத்தட வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது என்னன்னா அந்த பொண்ணுங்களை வந்து ஏமாத்துறது, ஏமாத்தி அந்த காட்டுக்குள்ள போய் வந்து உடல் உறவுல இருக்கிறது. அப்படி இருந்துகிட்டே இருக்கிறப்போ அந்த பொண்ணுங்களுடைய துப்பட்டா, அந்த துப்பட்டா வச்சு சும்மா கழுத்தை இறுக்கி விளையாடுற மாதிரி நடிக்கிறது. ஃபைனலி என்ன பண்றது அப்படின்னா வந்து டக்குன்னு இறுக்கி கழுத்தை நெரிக்கிறது. அந்த பொண்ணுங்க இறந்த உடனே அந்த பாடியை அந்த இடத்துலயே போட்டுட்டு அவரு வெளியே வந்துடுறது. இந்த மாதிரியே வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துல 16 பொண்ணுங்களை வந்து அந்த இடத்துல வந்து கொலை பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து போலீஸ் கிட்ட அவர் சொல்றாரு. அண்ட் போலீஸ் இந்த ஒரு இடத்துல வந்து அந்த பொண்ணுங்களுடைய பேர் எல்லாத்தையுமே சொல்லிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா துகாரம் நாயக் வயசு 22, வசந்தி கவுடி வயசு 19, காவங்கர் வயசு 31, அஞ்சினி ஆனந்த் காவங்கர் வயசு 30, பாகி சட்டர்கர் வயசு 30, சூரத் காவங்கர் வயசு 30, கேசர் ரகுநாயக் வயசு 33, ஹரிஷ்சந்திரா காடி 34 வயசு, சுஷிலா வயசு 30, தீபாவளி வயசு 22, நயனா ஓமு காவங்கர் வயசு 30, யோகிதா நாயக் வயசு 30. இது போக இன்னும் நிறைய பொண்ணுங்களுடைய பெயர் இந்த இடத்துல வந்து வரும். இந்த கேஸ் போய்கிட்டே இருக்கிறப்போ அடுத்த ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கறா, லதா அப்படிங்கிற பொண்ணு. இந்த பொண்ணுக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கிற போல இருந்தே இந்த ஒரு மகானந்த் நாயக்க வந்து நல்லாவே தெரியும். மகானந்த் நாயக்குடைய ஒய்ஃப் பூஜா அப்படின்றவங்க, பூஜாவை தெரியும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த மகானந்த் நாயக்கையும் வந்து இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மகானந்த் நாயக் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இந்த பொண்ணுடைய நேக்கட் போட்டோஸ், அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா வந்து த்ரெட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ 2005 நவம்பர்ல இந்த பொண்ணை வந்து ரேப் பண்றாரு. அந்த பொண்ணு வந்து எவ்வளவு முயற்சி பண்ணி முடியாத காரணத்தினால அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு த்ரெட்டன் பண்ணி இந்த பொண்ணை ரேப் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. 2007 இந்த பொண்ணு வந்து ஃபெனாயில் குடிச்சிட்டு வந்து இறந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அந்த முந்திரி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணோட உடலுறவுல இருந்துட்டு அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிட்டு அந்த இடத்துலயே போட்டுட்டு அவங்களுடைய அந்த ஒரு ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இன்னொரு கடையில வந்து வித்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபைனலி போலீஸ் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு நபர் வந்து யார கார்னர் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 வயசு 32 வயசுல மேரேஜ் பண்ணாமலும் மேரேஜ் பண்ணி தனியா இருக்கிறவங்களும், சோ இந்த மாதிரி இருக்கிற அந்த பொண்ணுங்களை தான் வந்து இந்த நபர் வந்து கார்னர் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து போலீஸ்
நோட் பண்ணி இந்த ஒரு இடத்துல சொல்றாங்க. அதாவது என்னன்னா, சமுதாயத்தால வந்து அழகு இல்ல அப்படின்னு சொல்லி வந்து எல்லாராலையும் வந்து முத்திர குத்தப்பட்ட அந்த பொண்ணுங்க. சோ அந்த பொண்ணுங்களை தான் வந்து இவர் கார்னர் பண்றாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். சோ இந்த ஒரு வீடியோல இருந்து நம்ம ரெண்டு விஷயங்கள் எடுத்துக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணுங்க தான் அழகா இல்ல அப்படின்னு அவங்க நினைச்சதுனாலதான் இந்த ஒரு ப்ராப்ளமே வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. சோ உங்களை அழகு இல்லைன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் தைரியம் கிடையாது, எவனுக்கும் வந்து தெம்பு கிடையாது அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். சோ இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரையும் ஆண்டவன் படைச்சிருக்கான்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை தேடிதான் நம்ம ஓடணும் அப்படிங்கறத முதல் விஷயமா நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது விஷயம், யாரா இருந்தாலும் சோ அவங்களுடைய ஃபுல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரியாம நம்ப கூடாது அப்படிங்கறத சொல்லி இந்த ஒரு வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த மாதிரி கிரைம் கேசஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ காய்ஸ்.